हाई फ्रेंड्स वेलकम टू अवर चैनल ईसी हैप्पी एंड ट्रिक्स इनकी இந்த வீடியோவில் மெயினான ஒரு எய்ம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்கிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வீக்ஸாக நிறைய விஷயங்கள் சுற்றிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இது நடக்கும் நடக்காது, அடுத்த வருஷம் நடக்கும், இல்லை இந்த வருஷமே நடந்துடும், ஸோ அப்படி அப்படி மாறி இருக்குது, இப்படி மாறி இருக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஓகேண்ணா, இது கொஞ்சம் ஆற விட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள்லேருந்து கன்க்ளூட் பண்ணி என்ன நடக்குது இப்போது, இனிமேல் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் உங்களுக்கு. இன்னும் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா, நம்மளை விட முட்டால் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டாக மேக் பண்ணுறது இதுக்காக தான், சரிங்களா? ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்களா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்இபி டிஆர்பி எக்ஸாம்ஸ் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டிஆர்பியை டிஆர்பி போர்டு தான் கண்டக்ட் பண்ண போகுதா அல்லது டிஎன்பிசி போர்டு கண்டக்ட் பண்ண போகுதா அப்படிங்கிறதும், இன்னும் நம்ம படிக்காமல் இருக்கிறோம் இல்லையா, ஸோ அதை பற்றின எதுவும், இந்த வருஷம் எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபி டிஆர்பி எக்ஸாம்ஸ் இப்போ நடக்கும். ஓகேவா? எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அது கன்ஃபார்மாக இல்லைன்னா கூட அதை நோக்கி நம்ம பயணப்படுவோம் இல்லையா. ஸோ கரண்ட்டாக போகிற சுச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா, நேற்று பார்த்தோம் அப்படின்னா கேசஸ் பார்த்தோன்னா 12,000 கிட்ட ரெடியூஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா. அது மாதிரி நிறைய ஸ்டேட்டில் ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் பார்க்கும்போது 21 பிறகு, அதாவது June 21 வரைக்கும் இப்போ ஊரடங்கு போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு June 21 பிறகு மேபி ஏதாவது ஒரு புதுவிதமான தளர்வுகளும் கொடுக்கலாம். ஓகேவா? இல்லைனா 100% ரிலீஸும் பண்ணலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா. பட் என் அபிப்பிராயப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா ஸ்டேட்டுமே June 30 வரைக்கும் ஓரளவுக்கு தளர்வுகளோடையே ஊரடங்கு கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அஃபிஷியலாக அதுதான் சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால தான் நிறைய பேர் நிறைய ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணாமல் கொஞ்சம் தளர்வுகளோடையே கொண்டு போகிறாங்க. ரொம்ப பயங்கரமாக ரெக்கவர் ஆன ஸ்டேட்ஸில் மட்டும்தான் ஓகே ஃபுல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுனெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ என் பார்வைப்படி ஜூலையிலேருந்து மேபி மேக்ஸிமம் 90% லாக்டவுனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, மேபி 3rd wave அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதுவும் நம்ம மேபி நவம்பர் டிசம்பர் அந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அதுக்கு நடுவில் நமக்கு இத்தனை மந்த்ஸ் இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் கூட வச்சுக்கலாமே, 5 மந்த்ஸ் இருக்குது. இந்த 5 மந்த்ஸ் நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? அதாவது டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விடலாம், டிஎன்இபி எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸாம் டேட்ஸே ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் டென்டேட்டிவ் டேட் போட்டு தான் நமக்கு கேன்சல் ஆயிருக்கு இல்லைங்களா, போஸ்ட்போன்னு சொல்லி கொண்டு போனதுனால. கண்டிப்பாக இனி அடுத்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் டேட் மட்டும்தான். ஓகேங்களா? டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்டிமேஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க, ஒரு டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணலாம், இல்லைனா டைரெக்டாக எக்ஸாம் டேட்ஸ் கூட ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த 2 எக்ஸாம்ஸுமே ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணி போஸ்ட்போனான எக்ஸாம்ஸ் தான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப போட்டு இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுல ஒரு லாஜிக்குமே கிடையாதுன்னா, அது வந்து தான் தீரும். இப்போ நீங்கள் நிறைய அதே மாதிரி நேற்று கூட ஒரு சர்க்குலர் இதாகிட்டு இருந்த சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னா, இந்த மாதிரி கேட் ஸ்கோரர்ஸை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு சஜஷன்ஸாக தான் சொல்லியிருக்காங்க. மேபி அது எடுக்கிறத பற்றினான கன்சானாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? மேபி அது இல்லை வேண்டாம் இப்படிலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு கூட அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். பட் நமக்கு எந்த இதுவுமே அஃபிஷியலாக எந்த அப்டேட்டுமே வராத வரைக்கும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் சேவ் யுவர் டைம். நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான டைம் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி நான் இதை பற்றினா லாஸ்ட் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் ஆச்சு.
ஓகேவா? அதாவது இந்த மாதிரி இதாகிடுச்சு, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி 2 மந்த்ஸ் ஆச்சு, நமக்கு நிறைய சஃபிஷியன்ட் டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டு 2 மந்த்ஸ் ஆச்சு. பட் அந்த 2 மந்த்ஸ் நம்ம படித்தோமா இல்லையாங்கிறது தெரியாது. பட் இன்னும் நீங்கள் படிக்காமல் இருக்கிறீங்கன்னா நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இன்னுமே நம்ம இதுக்கு இவ்வளோவே நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இன்னும் நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவான டைம் தான் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொன்று, கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, அது நமக்கு ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய இபி போர்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, டிஆர்பி போர்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் பேசு பொருளாவது இருக்குது இல்லைங்களா? அட்லீஸ்ட் முன்னாடி நமக்கு ஒன்றுமே என்ன நடக்குது ஒன்றுமே நமக்கு தெரியாமல் இருந்துச்சு, பட் இப்போ கொஞ்சம் நியூஸ் நமக்கு காது வழியாக வந்து சேருது இல்லையா? ஸோ சம்திங் ஏதோ ஒரு ஆக்டிவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தானே அர்த்தம், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆக்டிவ் தான், ஆக்டிவாக தான் இருக்குது, ரெண்டு போர்டுமே ஆக்டிவாக தான் இருக்குது, ஓகேங்களா? அதனால் எல்லாருமே என்ன வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் கிளியர் ஆகட்டும் அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்போ ஆகஸ்ட்டில் ஷெட்யூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ பேங்க் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கூட ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் ஆகஸ்ட்டில் ஷெட்யூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த July 1 எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நமக்கு வந்து சேரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? July 1 உங்களுக்கு எக்ஸாம் டேட்ஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? August 1 எக்ஸாம்ஸ், யூல் ஹாவ் ஒரு 3 வீக்ஸ் டைம் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க அதை மட்டும் நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறீங்க, இப்போ வந்துருமா அப்போ வந்துருமா வராமே போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறீங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இங்கே எல்லாருமே காம்படிட்டர்ஸ் தான், ஓகேங்களா? அதனால் எல்லோரும் சொல்கிறதையும் நம்பணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? அதனால் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை இந்த வருஷமே எக்ஸாம் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், அவங்க ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலாம். பட் நம்ம அப்படி கிடையாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் இவ்வளோ நாள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அசால்ட்டாக இருக்காதிங்க, ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். இந்த August 1 எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இன்னொரு 1.5 மந்த்ஸ் தான் இருக்குது அப்படின்னா கரெக்டாக, அதனால் இந்த 1.5 கூட இல்லை என்ன கேட்டால், ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 10-2 தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா இப்போ புது நியூ கவர்மெண்ட்டும் வந்திருக்கு, அப்போ கண்டிப்பாக அவங்க எல்லா போர்டையுமே ஓரளவுக்கு ஆக்டிவேட் பண்ண தான் பார்ப்பாங்க, சரிங்களா? அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க, சரியா? அதுதான் TNEBAE ஆஸ்பிரன்ஸ்க்கும் TRB ஆஸ்பிரன்ஸ்க்கும் மெயினான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறது இதுதான். அதில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங், ஓகேங்களா? அதுக்கு பிறகு டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி போர்டு கண்டக்ட் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது இல்லைங்களா? ஸோ இது இல்லை ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை டிஆர்பி போர்டை கொலாப்ஸ் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சிட்டு சரண்டர் பண்ண போகிறாங்க, அது மாதிரி நிறைய முறைகேடுகள் நடந்ததுனால அது அப்படியே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிட போகிறாங்க, டிஎன்பிஎஸ்சி போர்டு தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய. அப்புறம் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அப்போ டிஎன்பிஎஸ்சி ஒழுங்காக கண்டக்ட் பண்ணுமா, டிஎன்பிஎஸ்சி போர்டை நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருந்தேன். எல்லாமே நான் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஏன்னா நம்ம தெளிவான ஒரு கன்க்ளூஷன் வராமல் நம்ம எதுவுமே நம்ம சும்மா சொல்ல முடியாது இல்லையா? வீடியோ மேக் பண்ணால் எனக்கு வியூஸ் வரும், அது வேறு விஷயம். பட் அதுக்காக வியூஸ்க்காக நம்ம சும்மா ஸ்டூடெண்ட்ஸோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால தான். பட் இப்போ நான் என்ன இது சொல்கிறேன் அப்படின்னா, டிஆர்பி போர்டு கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்னா இப்போதைக்கு ரீசெண்டாக நிறைய பேட்டிகள் பார்த்தோம் அப்படின்னா, டிஆர்பி போர்டு கொலாப்ஸ் பண்ணுற மாதிரியான ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி கூட நியூஸ் பேப்பரில் எப்படின்னு வந்தது நீங்கள் மேபி பார்த்துருப்பீங்க, தினத்தந்தி நியூஸில் தான் நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது மகேஷ் பொய்யாமொழி இருக்காங்க இல்லையா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவர் இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுக்கும்போது ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காங்க, ஆசிரியர் தேர்வு வாரியம் கலைக்கப்படும் என்று கூறப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற அந்த இதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா, அப்படி எதுவுமே நாங்கள் சொல்லலை அப்படிங்கிற ஒரு தாட்டே எங்களுக்கு கிடையாது, அது எல்லாமே ஒரு ரியூமர் தான், எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி, எல்லாருமே அவங்கவுங்க அசியூம் பண்ணிப்பாங்க இல்லையா, ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன், ஆசிரியர் தேர்வு வாரியத்தை நிச்சயம் மறுசீரமைப்பு அமைக்கும் திட்டம் இருக்கிறது, அது நடைபெறும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிஆர்பி போர்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய போர்டு, அதாவது நம்ம தனியாக நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, டிஆர்பி போர்டு இல்லைங்களா, டெட் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், நிறைய எக்ஸாம்ஸ் இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை பல்காக டிஎன்பிஎஸ்சிஸ்ட்டு கொடுக்கும்போது மேபி அவங்க இன்னும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகலாம்,
ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகலாம், ஏன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு பேர்டனே ரொம்ப ரொம்ப அதிகம், அவ்வளோ எக்ஸாம்ஸ் இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. பட் நம்ம இந்த டிஆர்பியும் அங்கே கொண்டு சரண்டர் பண்ணும்போது அவங்க அதை அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய டைமும் எடுக்கும். அதுக்கு அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட எம்ப்ளாயீஸும் இருப்பாங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டு. அதுக்காக புதுசாக ரெக்ரூட்மெண்ட் போடணும், இப்படின்னு எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஓகேங்களா? பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக எல்லாருமே பேட்டி கொடுக்கும்போது அதுதான் சொல்கிறாங்க ஓகேவா? ஸோ இதுதான் நான் கொஞ்ச நாள் அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். அதனால் நீங்கள் மெயினாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது டிஆர்பி போர்டு இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, டிஎன்பிசிஸ்ட்டு கொடுத்துருவாங்க, அதனால் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன்பிசிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா எக்ஸாம்ஸோட அந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸோட அந்த டஃப்னஸ் கொஞ்சம் கம்மியாயிரும், அப்போ இன்னும் நல்ல காம்படிஷன் ஆகும், பாயிண்ட் சம்திங்லாம் நமக்கு போகும், அப்படி இப்படின்னு நிறைய சஜஷன்ஸ்லாம் என்னெல்லாமோ சொல்கிறாங்க இஷ்டத்துக்கு. பட் அப்படி கிடையாது, நீங்கள் எல்லாமே ஒரு அசம்ஷன் தான், புரியுதுங்களா? பட் இப்போ பார்க்குற அந்த பேட்டிகள் எல்லாத்துலேயுமே எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓகேங்களா? மறுசீரமைக்கப்படும், இதுதான் உங்களுக்கான ஆன்சர் நான் சொல்கிறது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிஆர் எல்லா இதுலேயுமே இருந்து, இப்போ கூட நடந்தது இல்லைங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, நிறைய இதை கலெக்ட் பண்ணி. அதனால் மேபி எல்லாருக்கும் என்ன டவுட்னா மேபி டிஎன்பிசிஸை சரண்டர் பண்ணுறதுனால தான் இந்த ஒரு இது பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, மறுசீரமைக்கப்படுறதுனால தான் அவங்க இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணுறாங்க ஓகே. நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்லாம் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, பட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன், எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் லோடு இருக்கோ அதுக்கேற்ற ஸ்டாஃப் லோடு இல்லை, அதுதான் நிஜம் ஓகேங்களா? ஏற்கனவே இருந்த ஸ்டாஃப் தான் திருப்பி திருப்பி இருக்காங்களே தவிர, அல்லது ரொம்ப அந்த டெம்பரரியாக நிறைய கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியே போட்டிருக்காங்களே தவிர, பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாஃப் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களுக்கு ஏன் நீங்கள் எக்ஸாம் வைக்கக்கூடாது? இதுதான் என்னோட ஒரு பர்சனல் ஒரு சஜஷன் நான் சொல்வேன். கிட்டத்தட்ட நீங்களுக்கு உங்களுக்குமே நீங்கள் டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப வருஷமாக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கும் இதே சஜஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய டெம்பரரி ஃபேக்கல்ட்டிஸை பெர்மனண்ட் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான லாஜிக்கும் இல்லை. மேபி கவர்மெண்ட் அப்படி ஒரு ஐடியாவில் இருந்ததுனாலும் கண்டிப்பாக அந்த ஐடியாவை கைவிடணும் அப்படின்னா நான் பர்சனலாக கேட்பேன். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளவு பேர் பல வருஷமாக ஒரு தவமாக இருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு. உண்மையில் எக்ஸாம் வச்சு அவங்க டேலண்டடாக இல்லையான்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மேபி நீங்கள் இன்டர்வியூ கூட வைக்கலாம், இன்டர்வியூ வச்சு நீங்கள் அவங்க எபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் அவங்கள ஒரு இது பண்ணுங்கள். பட் எந்த முறைகேடும் இல்லாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிஃபைடான ஒரு டீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க, அது மட்டும்தான் நான் சொல்வேன். எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் நமக்கு அட்வான்ஸ்ட் ஆகும், இன்னும் அடுத்த கண்ட்ரீஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரியை பார்த்து வியக்கும், அதுதான் நான் சொல்வேன். கண்ட்ரீஸ் கூட வியக்காண்டா, மற்ற ஸ்டேட் நம்ம ஸ்டேட்டை பார்த்து வியந்தால் கூட போதும் ஓகேங்களா? அதுவே ஒரு பெரிய இது, நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக டிஆர்பி போர்டை மறுசீரமைக்கப்படணும், அதுதான் இவங்க இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா. எந்த மாதிரி டிஆர்பி போர்டை கொஞ்சம் ஓகே, நீங்கள் எந்த முறைகேடும் இல்லாமல் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஏதாவது யாராவது ஏதாவது ஒரு ஃபால்ஸ் இது வச்சாலுமே நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிஆர்பி போர்டு, கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்கும் ஓகேங்களா? அதனால் நல்ல நீங்கள் நல்ல இப்போ நான் என்ன எனக்காக மட்டும் நான் சொல்லலை, பயங்கரமாக டேலண்டடாக எவ்வளோ வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு கரெக்டுங்களா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், ஏதோ ஒன்று ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக கொடுங்க. நான் அதுதான் நான் சொல்லுவேன், இது எனக்காக நான் சத்தியமாக பேசலை, என்னை விட டேலண்டடாக எக்கச்சக்கமான பேர் இருப்பீங்க கண்டிப்பாக, அவங்களுக்காகவும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அது அடுத்த விஷயம், பட் நிறைய டேலண்டடான பீப்புளுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கணும். ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ் இன்ஜினியரிங் ஏன் இவ்வளவு தரக்குறைவாக இப்போலாம் மீம்ஸ்லாம் போடுறாங்க, இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படி தான் இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர், நிறைய லெக்சரர்ஸ் இன்னுமே ஒரு கம்ப்ளீட்டான நாலேஜ் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கீழே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? அதே நாலேஜ் தான் அவங்களால டெலிவர் பண்ண முடியும் இல்லைங்களா? நம்ம இப்போ 100% நாலேஜ் இருந்ததுன்னா நம்ம ஒரு 90% தான் நம்மளால் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் சேர்க்க முடியும். அப்படின்னா 50%, 30% நாலேஜ் இருக்கிற ஸ்டாஃப் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எது ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க? அதை நீங்கள் தயவு செஞ்சு இதை கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நிறைய மேபி நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இல்லைங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை மெயினாக பண்ணிங்கன்னா மற்ற
மாநிலங்களுக்கு நம்ம மாநிலம் ஒரு முன்மாதிரியாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக உங்களை ப்ரைஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதை நான் எல்லாருக்குமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக பெரிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். அது மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுதான். அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் நடக்குமா நடக்காது அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய கெஸ் என்னென்னா, கண்டிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பரில் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனாவது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. என் பார்வைப்படி நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த இயர் எண்டுக்குள்ளே, ஓகேவா, இந்த இயர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக டிஎன்இபி எக்ஸாம்ஸ் டிஆர்பி எக்ஸாம்ஸை முடிச்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பல வருஷமாக. நீங்கள் நிறைய பேர் சொல் இப்போ பேங்க் ஆஸ்பிரன்ஸ்லாம் சொல்கிறத பார்க்கும்போது உண்மையில் எனக்கு டிஎன்இபி கேள்விப்பட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இல்லைங்களா, ரெண்டு வருஷமாக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் தயவு செஞ்சு எக்ஸாம்ஸ்க்கான ஏதாவது ஒரு ஹோப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க. நிறைய பேர் அவங்க ஜாப்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு வேலை இதுக்காக இறங்கிட்டுருக்காங்க, இதுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களுக்காக இந்த எக்ஸாம்ஸ் இந்த வருஷத்துக்குள்ளே முடிங்க. பட் இந்த பேண்டமிக் இப்போ ரெடியூஸ் ஆன பிறகு தான் நான் சொல்கிறேன், இவ இப்போவே அவசரமாக எல்லாத்தையும் பண்ணி எல்லாரோட உயிரில் விளையாடணும்னு அவசியம் இல்லை. பட் நான் ஜஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நல்ல கேசஸ் ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு 5000 கீழே கிட்டத்தட்ட ஒரு 2 weeks நமக்கு கண்டிப்பாக 5000 கீழே கண்டிப்பாக ரெடியூஸ் ஆயிரும். ஸோ July 1 படி கண்டிப்பாக ப்ரெடிக்ஷன் படி கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் 1000 கேசஸ்க்குள்ளேயாவது ரெடியூஸ் ஆயிரும், ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகாவது கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் சீக்கிரமே வச்சு முடிங்க. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரெடியாக தான் இருக்காங்க, உண்மையான ஆஸ்பிரன்ஸ் ரெடியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காகவாவது கண்டிப்பாக வைங்க, அதுதான் நான் சொல்கிறது. ஸோ இன்னும் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களா, அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன டயலாக் இப்போ ரீகால் பண்ணி பாருங்கள். இன்னும் படிக்காமல் இருந்தோன்னா நம்மளை விட முட்டாள் யாருமே கிடையாது. எக்ஸாம்ஸ் எப்போ வரும் அப்போ வரும் டிஸ்கஸ் பண்ணுற டைமில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து படிக்கலாம், ஏதாவது குரூப்பில் ஆட் ஆகி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம், புரியுதுங்களா? ஸோ அந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதுதான், ஓகேங்களா? ஏன்னா நமக்கு எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அப்போ நீங்கள் நம்ம பார்ப்போம், ஐயோ இத்தனை மாதம் இருந்துச்சா, ஐயோ இத்தனை மாதம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பட் நீங்கள் இப்போவே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் தான். நிறைய டெஸ்ட் சீரீஸ் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால் ஓகே, டைம் போனது போட்டும், இன்னுமே நமக்கு டைம் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனாவது நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, ஓகேவா? ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதுதான், ஓகேவா? ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ் யாராவது தெரியணும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வைங்க மெயினாக, ஓகேங்களா? சது தான் மெயினாக, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜினியரிங் மேக்ஸ் பேட்ச் 9 போயிட்டுருக்கு, ஓகேவா? உங்களுக்கு இன்கேஸ் இன்ஜினியரிங் மேக்ஸ்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் நம்ம ஆப் மூலமாக நீங்கள் அந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கலாம். June 17 அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா என்ரோல் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இதை பற்றின டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பல, அந்த வீடியோட லிங்க்கையும் நான் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா என்ரோல் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, ஃபீட்பேக்ஸ் நான் கீழே கமெண்டை பின் பண்ணுறேன், அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, சரிங்களா? அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.